உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 சக்சஸ் பார்ட்டி நைட் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த நைட்டுக்கு வந்து ஆக்டர் கவின் அண்ணா அண்ட் ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்களோட என்ட்ரியை வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வேறு வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அதில் மிஸ்டர் பாலாஜி அவர்கள் டான்ஸ் ஆடுறாங்க, இங்கால வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து அந்த ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் பேச வர போகிற விடியம் வந்து கவின் அண்ணா அண்ட் ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவங்களோட ஒரு பிக்சரை கூட காணையில் ஒன்றா. ஸோ அதை பற்றி தான் ஒரு டாபிக் உண்டு. நான் வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலண்டு வைங்களேன் இதை பற்றியே சர்ச் பண்ணி தேடி பார்த்து ஒரு பிக்சர் கூட எனக்கு கிடைக்கல. ஸோ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட வந்து நிறைய பேர் என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நானும் தான் பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு. ஸோ பல பேர்த்த கண்ணில் படலை. ஸோ ஏன் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இந்த BB4 சக்ஸஸ் பார்ட்டின்னா ஒரு டைமிங் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 8 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் அப்படின்னு. கவின் அண்ணாவும் சரி ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேமும் சரி லைஃப்பில் டைமிங்கை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறவங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே வந்து டைமிங்கை லைஃப்பில் மதிச்சிருப்பாங்க, அதனால தான் அவங்க உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அதே போல் தான் ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அண்ட் ஆக்டர் கவின் அண்ணா அவர்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு அவங்க பேசியிருப்பாங்க. பட் எந்த கேமராக்கள்லையும் அது படையில் போல இருக்குது, யாருமே எடுக்கல போல இருக்குது, அவங்களும் செல்ஃபி எடுக்கல போல இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பார்க்க முடியாமல் போயிட்டு ஓகே ஃபைன். பட் இப்போ நீங்கள் கிளிக் பண்ண முதல் ஒரு ஃபோட்டோன்னு பார்த்தீங்கல்ல, கவின் அண்ணா ரேகா மேம் நடுவில் வந்து விஜய் டிவியில் டிசைனர் அவங்க டீனா மேம். ஸோ அவங்க எடுக்கிற ஃபோட்டோ. இங்கால வந்து ரேகா மேம், சடம் செட்டி மேம் அண்ட் நடுவில் மிஸ்டர் சார், அவர் யார் அப்படின்னு தெரியல, அவர் ஒரு பிரபலமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எடுத்த செல்ஃபி. அந்த ரெண்டாவது செல்ஃபியில் பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா பின்னுக்கு வந்து ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்கள் வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து யார் கூடயோ பேசிக்கொண்டிருப்பாங்க. ஸோ எனது கருத்தின்படி வந்து, எனது பார்வையின்படி வந்து, ரெண்டு பேர் கவினா அண்ட் ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் சேம் இடத்துல இருந்துருக்காங்க. பட் அவங்க செல்ஃபி எடுத்துக்கல, அவங்க செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணல. ஒருவேளை கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறாங்களா இல்லை யாராவது பார்த்துட்டு போடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ என் கண்ணுக்கு அவங்க ரெண்டு பேரும் எடுத்த செல்ஃபியோ அல்லது ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் இருந்த வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ கண்ணில் படையில. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்போ பாய்.